السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد.கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் நினைவுபடுத்திய துஆக்கள், எந்தெந்த நபிமார்கள் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எந்தெந்த துஆக்களை ஓதினார்கள் என்பதை தொடராக நாம் நினைவுபடுத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையில் ஆறாவது ஒரு துஆவாக நேற்றைய தினம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி என்பதை நினைவுபடுத்தியிருந்தோம். அதே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதே சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான துவாவை, கட்டாயம் எல்லாருக்கும் தேவையான ஒரு துவா, அதை அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான். அதாவது அந்த இரண்டு இளைஞர்கள் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குத்துன குத்துல அந்த கிப்தி குலத்தை சார்ந்த இளைஞர் மரணித்து விடுகின்றார். அந்த மரணம் மர்மமாகவே இருக்கின்றது. இப்போது மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீதியில் பாதை நடந்து வருகின்றார்கள். இன்னொரு மற்றொரு நாள் அதே போன்று ஏற்கனவே அந்த பனி இஸ்ராயில் சார்ந்த அந்த இளைஞர் சண்டை பிடிச்சார் அல்லவா, அவரே இன்னொரு இளைஞரோட சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறார். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பனி இஸ்ராயில் சார்ந்த இளைஞரை பார்த்து சொல்கின்றார்கள், உனக்கு ஒரே சண்டை பிடிக்கிறதா வேலை என்று அவனை நோக்கி வேகமாக செல்கின்றார்கள். இப்போது அவன் அவனை அறியாமல் பேசுகின்றான், சொல்லுகின்றான், அதாவது நீங்க அன்றைக்கு அவரை கொன்றதை போன்று என்னையும் கொல்ல போறீங்களான்னு சொல்லி இப்பதான் இந்த விஷயம் ஊருக்கு விளங்கு. இதுவரைக்கும் மர்மமாக மறைவாக இருந்த அந்த செய்தி, ஆரம்பமாக இந்த இளைஞரை யார் கொலை செய்து என்ற மறைவாக மர்மமாக இருந்த செய்தி இப்போது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இப்ப மூசா தான் இவரை கொலை செஞ்சிருக்கான்னு சொல்லி ஊர்ல பரபரப்பா பேசப்படுது. ஃபிரௌனுடைய தலைமையில் என்ன செய்யப்படுது, இந்த மூசாவை விடக்கூடாது. இந்த மூசா என்ன செய்யணும், நாங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று செய்யறாங்க. திட்டம் தீட்டக்கூடிய செய்தியை நாங்க பாக்குறோம். அப்படி திட்டம் தீட்டக்கூடிய நேரத்துல இந்த செய்தியை வந்து ஒரு நல்லவர் என்ன செய்யறாரு, மூசா நபிகிட்ட சொல்றாரு, மூசாவே இந்த ஊரை விட்டு போயிருங்க, உங்களை எல்லாரும் சேர்ந்து கொல்றதுக்கு சூழ்ச்சி செய்யறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மூசா நபிக்கு ஒரு விதமான பயம் வரும். ஒரு தனி நபர், ஒரு இளைஞராக இருந்தாலும் ஃபிரௌனை பொறுத்தவரை எல்லோருக்கும் தெரியும், பெரிய அழிச்சாட்டியக்காரன், அநியாயக்காரன், எதையும் செய்வான், அந்த அளவுக்கு அவன் எதையும் பயப்பட மாட்டான். முடிவு செஞ்சாச்சு, மூசா நபி கொல்லப்பட வேண்டும், அவர் என்ன செய்யணும், கொலை செய்யணும் என்ற அடிப்படையில திட்டம் தீடக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹ் ஒருவர் மூலமாக அந்த செய்தியை மூசா நபிக்கு அறிவிச்சதான். இந்த நேரத்துல மூசா நபி ஊரை விட்டு போக போறாங்க, அல்லாஹ் போக சொல்லிட்டான். அதே நேரத்துல அந்த அவர்களுடைய கையில் சிக்காமல் இருப்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பின்வரக்கூடிய துஆ கேட்கிறாங்க. இது வந்து குர்ஆன்ல 28:21 அந்த வசனத்தை நீங்க என்ன செய்யலாம், அதை பார்க்கக்கூடிய நாங்க பார்க்கலாம். எப்படி, ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன். ரப்பி யா இறைவா, எனது இறைவனே, நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று சொல்லி 28:21 அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான். அன்புக்குரியவர்களே, கட்டாயம் எல்லாருக்கும் தேவை. அது தனி மனிதனாக இருக்கலாம், ஒரு குழுவுடைய அச்சுறுத்தலாக இருக்கலாம், ஒரு கூட்டத்துடைய அச்சுறுத்தலாக இருக்கலாம், ஒரு நாட்டுடைய அச்சுறுத்தலாக இருக்கலாம். அப்ப அநியாயங்கள் தலை விரித்து ஆடக்கூடிய நேரத்தில் அந்த அநியாயக்காரர்கள் திட்டமிடுவார்கள், இவர்களை அழித்து விடுவோம், இவரை கொலை செய்வோம், இவரை இல்லாமலாக்குவோம், இவருக்கு இந்த சூழ்ச்சியை செய்வோம், அவருக்கு அந்த சூழ்ச்சியை செய்வோம் என்று சூழ்ச்சிகளுக்கு மேல் சூழ்ச்சி செய்யும் பொழுது நம்ம அல்லாட்டியை ஒப்படைக்கிறது. யாழ்லாம் அந்த அநியாயக்காரனை விட்டு என்னை பாதுகாரி ஆடலாம், அந்த அநியாயக்கார கூட்டத்தை விட்டு என்னை பாதுகாரி ஆடலாம், இந்த அநியாயக்கார ஆட்சியாளர் விட்டு என்னை பாதுகாரி ஆடலாம், ரப்பி மினல் கௌமில் லாலிமீன், யாழ்லா அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. ஒரு அழகான முக்கியமான தேவையான துவா. ஆகவே இதையும் நீங்க மனப்பாடம் செஞ்சு கொள்ளுங்க, வளமையா ஓதி வரக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. இன்னொரு முக்கியமான வேலையை செய்யுங்க. இப்ப நான் குர்ஆன்ல எந்த அத்தியாயம் எத்தனாவது வசனம் என்பதை நினைவுபடுத்துறேன், நீங்க எழுதி என்ன செய்யுங்க, அந்த குர்ஆன்ல இருந்து அந்த துவாவை தங்கி எடுத்து ஒரு குப்பையில் எழுதுங்க. எழுதி வளமையாக அந்த குப்பையை பார்த்து சரி பாடமாகின்ற வரை மாறி மாறி ஓதி வரக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. இப்ப இது வரைக்கும் ஒரு 6 துவா நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு தனிய குப்பையை வச்சுக்கொள்ளுங்க.
சந்தர்ப்பத்தை எழுதி கொள்ளுங்க, அப்ப உங்களுக்கு மறக்காம இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை ஓதுனாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஓதுனாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஓதுனாங்க, அதே போல அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஓதுனாங்க என்பதை எழுதி கொட்டால் அப்ப உங்களுக்கு எப்பயும் மறக்காது. பாடம் வருகின்ற வரை பார்த்து ஓதும் பொழுது அப்ப அந்த ஒன்று குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் உயிரோட்டம் கொடுக்கிறோம், குர்ஆன் சொல்லப்பட்ட அந்த துவாவை பாடமாக்குறோம். அப்ப அது சரிதால ஓதும் போது இன்னும் அல்லாஹத்தால என்ன செய்வான், அதுக்கு அதிக முக்கியத்துவம் தருவான் என்பதை உள்ளத்தில் பதித்துக் கொண்டு என்ன செய்யுங்க, வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு துவாவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். எதையெல்லாம் மார்க்கமாக படிக்கின்றோமோ கேட்கின்றோமோ விழுங்குகின்றோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொன்னல்லாஹ் அல்லாஹத்தாலா நம் அனைவரும் மன்னிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.